ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ்ஜிக். என்னடா வரும்போது வாயிலே வயலின் வச்சுட்டு வாரியே, என்ன உனக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த விஜய் டிவியில் அடிக்கடி ஒரு படம் போடுவாங்களே துப்பாக்கி படம், அதை பார்த்து பார்த்து அடிக்கடி அதை பார்த்து பார்த்து அந்த ஜக்தீஷ் ஆன் மிஷன், அந்த விஜய் வந்து நம்ம தீவிரவாதிகள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கண்டுபிடிப்பார் இல்லையா, ஒரு பாயிண்டெல்லாம் வச்சு ஸ்கெட்ச் போட்டு கண்டுபிடிப்பார் இல்லையா, அந்த தீம் மியூசிக்கு அந்த சீனு என் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஸ்டோர் ஆகி போய் இருக்குதுங்க. சரிடா, இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னா ஒரு கிராஃப் தியரி, இந்த கான்செப்டில் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், இதை பற்றி யாருமே யூடியூப்பில் வீடியோ போடவே இல்லை. என்னடா இது யூடியூப்பில் இதை பற்றி வீடியோ இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இதை பற்றி டெப்த்தாக எதுவுமே இல்லை. ஸோ நாமளே ஏன் இதை பற்றி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை தாங்க. அதை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, என்ன கான்செப்ட் அப்படின்னா, என்ன இதுனா, எ கிராஃப் K9 இஸ் 3K3 ஃபேக்டரபிள். இது என்னப்பா நீ துப்பாக்கி படம் பாட்டுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதில் சம்மந்தம் இருக்குதுங்க. இப்போ சப்போஸ் அந்த படத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிளாட் பண்ணுவார் நம்ம தளபதி. அப்போ பிளாட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலில் வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தால் அந்த மேப்பில் வச்சு பார்க்கும்போது நம்ம கரெக்டாக செட் ஆகிருக்காது, வேறு இடத்துல தீவிரவாதிகள் இருந்திருப்பாங்க, அப்போ தப்பாக கெஸ் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த மேப்பை பிளாட் பண்ணி போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கரெக்டான கெஸ்ஸிங் இருக்க போய் தான் நமக்கும் கரெக்டாக கிடச்சிது. ஸோ அந்த மேப்பே ஒரு மேப் மட்டும் இல்லை, அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஏகப்பட்ட மேப் வரையலாம், கரெக்டு தானே. இப்போ நம்ம தளபதி என்ன பண்ணியிருப்பார், அந்த மேப் வரைஞ்சிருப்பார். வரையும் போது ஒரு இடத்துல இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு இடத்துல இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு இடத்துல இன்னொரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பார். திடீர்னு ஒரு சில நேரத்தில் தப்பாக மார்க் பண்ணுற பேரில் ஒரு இதை தூக்கி இங்கேயும் இன்னொரு தூக்கி இங்கேயும் மார்க் பண்ணியிருந்தா இதே மாதிரி நமக்கு எத்தனை மேப் கிடச்சிருக்கும். ஸோ அதுதாங்க கான்செப்ட். ஸோ அப்போ நமக்கு வந்து நிறைய இடத்துல சான்சஸ் நிறைய உருவாகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு K9 அப்படிங்கிற ஒரு மேப் இருக்குது, ஐ மீன் ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபை நம்ம 3K3 நம்ம வரையலாம் அப்படின்றாங்க. 3K3 கிராஃபை நம்ம உருவாக்கலாம், அதான் ஃபேக்டரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல வரது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி பண்ண போகிறோம் அதை நான் வந்து போர்டில் வரைஞ்சி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, அதனால் என்ன பண்ண போகிறேன் அதை மட்டும் நான் நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் பற்றி பேசிக்கிறேன். K9 கிராஃப்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சைடில் பிக்சர் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. அப்படி தாங்க இருக்கும் K9 கிராஃப் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 9 பாயிண்ட் இருக்கும், 1-9 வர பாயிண்ட் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொன்றும் கூட ஒவ்வொரு வெர்டிசஸும் கூட உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா இன்சிடென்ட் ஆகிருக்கும், மீட் ஆகிருக்கும், ஒவ்வொன்றும் மீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், இந்த தியரமை இந்த தியரமை நான் எப்படி ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த K9 நான் எடுக்காம இதை வந்து ஒரு ஆக்டகன் ஷேப்பை நான் எடுக்க போறேன். ஆக்டகன் ஷேப் அந்த கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சைடில் பிக்சர் டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆக்டகன் ஷேப் அப்படிங்கிறது. சரி, ஆக்டகன் ஷேப்னா உங்களுக்கு எத்தனை வெட்டக்ஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி, வெறும் 8 பாயிண்ட் தான் இருக்கும். சரிப்பா, இங்கே 9 பாயிண்ட்டு K9, அங்கே நீ 8 பாயிண்ட் வரைஞ்சி என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்ல கேள்வி. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டை மட்டும் தனியாக காமனாக எல்லாத்துக்கும் வச்சு வரைய போகிறேன். நான் இது எதுவுமே சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாது, நான் நோட்டில் காமிச்சு நடத்தாமல் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸோ கம் பேக் டு நோட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசுனதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனதே இந்த நோட்டில் என்ன இருக்குன்னு சொல்ல வந்தது தான். ஸோ என்ன அப்படின்னா, தியரமே பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் K9 இஸ் 3K3 ஃபேக்டரபிள். இதாங்க நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, K9 அதாவது 9 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு 9 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ 9 பாயிண்ட்ஸ் கொண்டது கிராஃபை வச்சு இதை நான் ப்ரூவ் பண்ணலை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு ஆக்டகன் எடுத்துக்க போகிறேன். ஆக்டகன்னால் உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், அதான் ஆக்டகன் ஷேப்பு. ஸோ உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும், 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண ஒரு ஃபிகர் தான் நமக்கு என்னது, ஆக்டகன் ஷேப்பு. ஸோ இதை வச்சு எப்படிவா ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆக்டகனை இந்த மாதிரி கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு ஷேப்பு 1, 2, 3 முடிஞ்சுது.
அதாவது இப்போ பாருங்கள் மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் நம்பரை பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய கவுண்ட்டை மட்டும் பாருங்கள். இது 1, 2, 3 பாயிண்ட் இங்கே முடிஞ்சுது, 4, 5, 6 முடிஞ்சுது, 7, 8 அவ்வளோதான். ஸோ இந்த 8 பாயிண்ட் கொண்ட ஷேப் நமக்கு என்ன, ஒரு ஆக்டகன். நமக்கு தான் இங்கே என்ன பேசியிருக்கிறோம், K9 நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு கிராஃப் க்வெஸ்சின் படி பார்த்தா நமக்கு 9 பாயிண்ட்ஸ் நமக்கு வேணும், ஆனால் நாங்கள் எடுத்துக்கிற ஆக்டகன் படி பார்த்தா எனக்கு 8 பாயிண்ட் போதும். ஸோ இந்த ஆக்டகனுக்காக மட்டும்தான் நான் இந்த 8 பாயிண்ட் நான் இங்கே வச்சுருக்கிறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆனால் க்வெஸ்சனில் கொடுத்த அந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 0 பாயிண்ட்டை இந்த ஆக்டகனுக்குள்ளேயே நான் எடுத்துக்கிறேன், அதான் வித்தின் ஆக்டகன். நான் சொல்கிறது புரியுதில்ல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, பிளேஸ் தி வெர்டிசஸ் V1, V2, up to V8. எப்படி பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, சைக்ளிக்கல் மீன்ஸ் நான் ஒரு ப்ரூஃப் காமிப்பேன், அந்த ப்ரூஃபில் ஆர்டர் வைஸாக ரீ அரேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பற்றாங்க பார்க்க போகிறோம். ஆக்டகன் எப்படி இருக்குமோ இதே மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா, ரீ அரேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, இங்கே 1, 2, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எனக்கு 1 வந்துடும், இங்கே 2 வந்துடும், இங்கே 4 வந்துடும், அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, V0 அப்படிங்கிற நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அந்த ஆக்டகனுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம். இதை நம்ம மாற்ற போகிறதே கிடையாது, இது ஃபிக்ஸடு தான், இது அங்கேயே தான் இருக்கும். மற்றது தான் உங்களுக்கு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், சைக்கிளிக்கலாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது K9 இஸ் 3K3 ஃபேக்டரபிள். ஸோ என்ன அப்படின்னா, இந்த கிராஃபை நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுப்பேன், ஸ்டார்டிங்காக வச்சுப்பேன். இதே மாதிரி எனக்கு ரொட்டேட் பண்ண எனக்கு வந்து 3K3 கிராஃப் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதில் K9 என்ன சொல்லிட்டேன், முதல்ல இங்கே மொத்தம் எனக்கு 3 ஃபேக்டரபிள் வருது அப்படின்னா, அப்போ எனக்கு 3 ஃபேக்டருக்கு நேம் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா K9 கிராஃபு, அதை மட்டும் நான் என்ன வச்சுக்கிறேன், F1 அப்படின்னு அதுக்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன், F1 ஃபேக்டர். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், F1 அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். மீதி வரக்கூடிய ஒவ்வொரு K3க்கும் F2, F3, F4 3 பேர் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இது எப்படி எனக்கு ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகுதுன்னு சும்மா வாயால் சொன்னால் போதுமா, அது எப்படி ரொட்டேட் ஆகும்னு காமிக்கணும் இல்லையா. அது ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி, அதாவது π/4 ரேடியன். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் பார்த்தீங்கன்னா π/4, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 45. ஸோ 45 டிகிரியாக உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது முக்கியமாக என்ன டைரெக்ஷன், கிளாக்வைஸ் டைரெக்ஷன் உங்களுக்கு என்னது, இப்படி கெடிகாரம் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி உங்களுக்கு சுற்றணும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன்னா இந்த மாதிரி. ஸோ நமக்கு அப்படி சொல்லலை, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும், ரொட்டேட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ F1லேருந்து F2 கிடைக்கும், F2லேருந்து F3 கிடைக்கும், F3லேருந்து F4 கிடைக்கும். ஸோ இந்த F2, F3, F4 இந்த 3 இருக்குல்ல, இது ஒரு K3, இது ஒரு K3, அதான் 3K3 ஃபேக்டரபிள். இது நான் ஸ்டார்டிங்காக எடுத்துருக்கேன், இதான் எனக்கு என்னது K9. ஸோ K9 இது ஒரு K3, இது ஒரு K3. ஐ மீன் இது 3 எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3K3 ஃபேக்டரபிள் அப்படின்னு நான் சொல்ல வர்றது, அதான் இந்த 3K3 அப்படின்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நான் அந்த கிராஃப் மட்டும் காமிக்கிறேன். ஸோ சிம்பிளாக அங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டெப் ஒன்னில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ முதல்ல என்னுடைய வேலை என்னது, ஆக்டகனை கன்சிடர் பண்ணணும். ஸோ 1, 2, அதுக்கப்புறம் 3, 4, 5, 6, 7, 8 முடிஞ்சுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நான் என்ன பண்ணுறேன், இதை 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். இந்த 1, 2, 3 இதை 3 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிடுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8, 6, 5 இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். அதான் நான் கலர் டிஃப்ரென்ஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன், இங்கே ப்ளூ கலர், இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருப்பேன், இங்கே 0, 7, 3 இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பென் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 0 ஏன் வந்துச்சுன்னா, என்னுடைய கான்செப்ட் K9, ஆனால் நான் ஆக்டகன் மாதிரி கன்சிடர் பண்ணி நான் வரைகிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு ஆக்டகனுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இது வந்து F1. இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து F1 எனக்கு கிடச்சிருச்சு, அதான் ஸ்டெப் 1 நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டெப் 2 நான் போகிறேன். ஸ்டெப் 2 இதுலேருந்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். எப்படின்னா இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குன்னா கொஞ்சம் எனக்கு 45 டிகிரி இப்படி போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு இப்படி போகும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய 0
இந்த இதில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இப்படி ரொட்டேட் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படி இருக்கிறது இப்படி ரொட்டேட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு குழம்பும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மேலே என்ன போட்டேன் அப்படின்னா ரொட்டேட்டட் பை 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 ஃபோர் ரேடியன் போட்டு 45 degrees நான் போட்டேன். ஸோ எப்படி ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸ் தான் எனக்கு என்ன ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீரோ வந்து எனக்கு ஃபிக்ஸடு தான், அது எங்கேயுமே மாறாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிராஃப் இதான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போட்டாச்சு. இப்போ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த 1 வந்து இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 8 பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும். பாருங்களா, இந்த 8 இங்கே இருக்க வேண்டிய 8 இங்கே போயிடுச்சு. ஸோ 1 இங்கே வந்துடும், 8 இங்கே, 7 இங்கே, 6 இங்கே, 5 இங்கே, 4 இங்கே, 3 இங்கே, 2 இங்கே. பாருங்கள், 1 அங்கே போயிடுச்சு, 8 இங்கே, 7, 6, 5, 4, 3, 2. ஸோ இந்த மாதிரி எனக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது எனக்கு F2 நான் பேர் வச்சுக்கிட்டேன். அடுத்து F3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ரொட்டேட் பை 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 4 45 degrees, அப்போ ரேடியன். இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். இப்போ எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கணும், இதுலேருந்து பார்க்கணும். இப்போ 1 என்ன ஆகும்னா இங்கே வந்துடும், 2 இங்கே போய் 8 இங்கே வந்துடும், 7 இங்கே, 6 இங்கே, 5 இங்கே, 4 இங்கே, 3 இங்கே. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த 2 அப்படியே எங்கே போயிடும்னா இங்கே வந்துடும். இந்த இதில் 2 வந்து எங்கே போயிடும்னா இந்த இதுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு எப்படி வருதுன்றதை மட்டும் பாருங்கள். 1 அப்புறம் 8, 7, 6, 5, 4, 3, 2. ஜீரோ அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. அதுக்கு எதுக்கும் பாருங்கள் ஜீரோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் 3. அடுத்து பாருங்கள் ஸ்டெப் 4. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி வருதுன்றதை பார்க்கணும். ஜஸ்ட் ரொட்டேஷன் தான், திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு F3 பேர் வச்சிட்டோம். இதுக்கு நமக்கு என்ன வைக்கிறோம், F4 பேர் வைக்கிறோம். ஜீரோ அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 3 இங்கே வந்துடும், 3, 2, 1, 8, 7, 6, 5, 4. இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஏன் இது இதுவரை தான் வருமா, இதுக்கப்புறம் வராதான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆயிரும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்துடுமே. திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரொட்டேஷன் 45 degrees, ஸோ ப்ளஸ் 45 degrees. ஸோ இங்கேருந்து பாருங்கள் 45 + 45 = 90 degrees. ஸோ இங்கேருந்து பாருங்கள் 45 + 45 = 90 + 45 = 135 degrees. திரும்ப இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரொட்டேஷன் போட்டிங்கன்னா 180 degrees வந்துடும். அந்த 180 degrees திரும்ப உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ரொட்டேஷன் உங்களுக்கு என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதனால தான் அதாவது பை அப்படிங்கிற ரொட்டேஷன் உங்களுக்கு வந்துடும். பைங்கிற ரொட்டேஷன் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு என்னது, இதுவே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இது அப்படியே இருக்குது. ஸோ 3K3 ஃபேக்டர்ல வந்தது காரணமே இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான், இது படிக்கணும்னா படித்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை, லெஃப்ட் சைடு, சென்டரு, ரைட் சைடு. லெஃப்ட் சைடுனா உங்களுக்கு என்னது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த சைடில் உள்ளது. ஓகேங்களா? இந்த சைடில் உள்ளதா லெஃப்ட் சைடு நான் எடுத்துக்கிட்டேன். சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சைடில் உள்ளதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளது. ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே லெஃப்ட் சைடு இருக்குது, சென்டர் இருக்குது, ரைட் சைடு இருக்குது. ஸோ இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா 5, 6, 8, 5, 6, 8. அதே இதுக்கு கீழே வாங்க, இதுலேருந்து ஒரு +1 வந்திருக்கும். பார்த்தீங்களா? அங்கே 5 இருக்கா, இங்கே 6 இருக்கும். அங்கே 6 இருக்கா, இங்கே 7 இருக்கும். இங்கே 8 இருக்கா, 8 அடுத்து உங்களுக்கு என்ன வரும், 9 வராது. ஏன்னா நமக்கு 8 பாயிண்ட்டை நம்ம எடுத்துருக்குறோம், அப்போ 1 தான் நமக்கு வரும். ஸோ 8 வந்துட்டுனா நமக்கு அடுத்த பாயிண்ட் நமக்கு என்னது, 1 தான். ஸோ 5 - 6, 6 - 7, 8 - 1, 8 - 9 வரக்கூடாது, 1 தான் நமக்கு வரணும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா 8 தான் நமக்கு என்னது ஃபைனல் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் 6, 6 பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது அடுத்து 7. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 6, 7. அப்புறம் பாருங்கள் 7 - 8, 1 - 2, 7 - 8, 1 - 2. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 7 - 8, 8 - உங்களுக்கு என்ன தான் வரணும், 1 தான் வரணும், 2 - 3. இங்கேயும் பாருங்கள் 7 - 8, 8 - 1, 2 - 3. அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 - 5, 6 - 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எல்லாமே +1 +1 தான்.
ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு, சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவனு, எயிட் ப்ளஸ் ஒன் வந்துட்டுனாலே உங்களுக்கு என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏன்னா எயிட் தான் உங்களுக்கு என்னது ஃபைனல் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு போயிருது ஒன்றுன்னு வந்துடுது. ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு, ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு, ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு, ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு, எட்டு ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு என்னது எட்டு தான் ஃபைனல் பாயிண்ட்டு, ஒன்று தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஒன்று, ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு. ஸோ இதே மாதிரி தான் சென்டர்லேயும். சென்டரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ஜீரோ மாறவே இல்லை பார்த்தீங்களா, அங்கேயே தான் நிற்கிது. ஸோ ஜீரோ 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 ஜீரோ. ஸோ ஜீரோவும் உங்களுக்கு நோ ரீப்ளேஸ்மெண்ட், ஜீரோ 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 ஜீரோ, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து த்ரீ ஜீரோ த்ரீ செவன் எடுத்துக்கிறேன். ஸோ ஜீரோ த்ரீ செவன் எல்லாத்துலேயுமே எழுதிக்கிறேன். ஜீரோ ஃபோர் எயிட், அப்புறம் ஜீரோ ஃபைவ் ஒன், அதுக்கப்புறம் ஜீரோ சிக்ஸ் டூ. ஸோ இப்போ எப்படி வருதுன்றதை பார்க்கணும். ஸோ இதுலேயும் நமக்கு என்னது அடுத்து ஒரு ஒரு பாயிண்ட் தானே ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் த்ரீ, இங்கே ஃபோர். ஸோ த்ரீ ஃபோர், அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோருக்கு அப்புறம் நமக்கு அடுத்து பார்க்கணும். இந்த இதில் ஃபோருக்கு அப்புறம் இங்கே நமக்கு என்ன வருதுன்றதை பாருங்கள். இந்த இதில் ஃபோர் இருக்குது, இங்கே நமக்கு என்ன வருது ஃபைவ். ஏன்னா ஆரஞ்சு கலர் பென் ஜாயின் பண்ணதை மட்டும் பாருங்கள். ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் ஃபைவ், அப்புறம் ஃபைவ்க்கு அப்புறம் நமக்கு என்ன வருது பாருங்கள் சிக்ஸ். ஃபைவ்க்கு அப்புறம் நமக்கு சிக்ஸ். ஸோ த்ரீக்கு அப்புறம் ஃபோர், ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ், ஃபைவ்க்கு அப்புறம் சிக்ஸ் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே நமக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது செவன். ஸோ செவனுக்கு அப்புறம் நமக்கு என்னது எயிட். ஸோ எயிட்க்கு அப்புறம் நமக்கு என்னது ஒன், ஒன்க்கு அப்புறம் நமக்கு என்னது டூ, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான். ஸோ சென்டரில் நமக்கு முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரைட் சைட் பார்க்கணும். ரைட் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ரைட் சைட்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஃபோர் இருக்குது. ஒன் டூ ஃபோர் இங்கே பாருங்கள், ஒன்க்கு அப்புறம் உங்களுக்கு என்னது டூ. ஸோ டூ வந்துருச்சு. டூக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் த்ரீ. ஸோ த்ரீ வந்துருச்சு. த்ரீக்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள் ஃபோர். ஸோ ஃபோர் வந்துருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டூ. ஸோ டூக்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள் த்ரீ. ஸோ த்ரீக்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள் ஃபோர். ஸோ ஃபோருக்கு அப்புறம் என்ன ஃபைவ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபோர். ஸோ ஃபோருக்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள் ஃபைவ். ஃபைவ்க்கு அப்புறம் என்ன வருது சிக்ஸ். சிக்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது செவன், அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் மொத்த கான்செப்டே. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது எஃப் ஒன் அப்படிங்கிற ஒரு கே நைன் கிராஃப். நான் ஐ மீன் இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன கொண்டு வரேன், ஒவ்வொரு எஃப் த்ரீ, எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் த்ரீன்னு சொல்லி மூணு ஃபேக்டரெலாம் என்ன கொண்டு வந்துட்டேன், நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், த கிராஃப் கே நைன் இஸ் ஆல்சோ த்ரீ கே த்ரீ ஃபேக்டரபிள். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இந்த ஒரு ஆப்டகனை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அவ்வளவும் கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்மளுடைய மெயின் வேலை, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த தியரம் புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் உங்கள்கிட்ட நான் கேட்கல. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.